வெல்கம் டு நிதிகள் ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மென்ட் டெஸ்ட் 2 கா டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஃப்ரீ டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து சர்வேயர் டெஸ்ட் 2 வந்து நடந்துச்சு, அதுக்கான டிஸ்கஷன் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணா, டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன் டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் கிடைக்கும், சிபிடி மூலம் தான் கிடைக்கும். சரி பாருங்க, இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். விச் சர்வே டீல்ஸ் வித் த ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை? அதாவது ஸ்டார்ஸ் இன் த ஸ்கையை எந்த சர்வே டீல் பண்ணுது? லேண்ட் சர்வேவா, ஏரியாவா, மைனா ஆஸ்ட்ரானமிக்கா? ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா, லேண்ட் சர்வேனா நிலத்தை பற்றி, ஏரியெல்லாம் அந்த ஃப்ளைட் வந்து கேமரா, அந்த மாதிரி மறைனா கடல் சம்மந்தமாக. ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் தான் ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை. ஓகேவா? அடுத்து, விச் சர்வே டீல்ஸ் வித் த டிட்டர்மினேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர் ஆஃப் த இயர்? அதாவது எந்த சர்வே நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சரை சொல்லுது? இடத்துல சிட்டியா, மைனா, கெடஸ்ட்ரா, டோபோகிராஃபிக்கல? டோபோகிராஃபிக்கல் சர்வே என்ன பண்ணுது? நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியலை சொல்லுது. ஓகேவா? அப்போ சிட்டி சர்வே என்ன சொல்லுவோம்? சிட்டி, மைன், கெடஸ்ட்ரா என்ன சொல்லுவோம்? ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டின் தான் எல்லாமே. சிட்டி சர்வே பாருங்க, விச் சர்வே டீல்ஸ் வித் த லே அவுட் ஆஃப் பிளாட், ரோடு, வாட்டர் சப்ளை, சீவர் சிஸ்டம்? இதை சொல்கிற ஃபுல்லாக சிட்டி சர்வே தான். புரியுதா? தென் which of the following, which of the land survey deal with the planting of isolated boundary fields and houses? அதாவது இந்த பவுண்டரி, எல்லைகளை தீர்மானிக்கிறது கேடஸ்டல். ஓகேவா? எல்லை தீர்மானிக்கிறது கேடஸ்டல் சர்வே. ஸோ ஆப்ஷன் சி, கேடஸ்டல். ஓகேவா? அதான் பவுண்டரி ஃபீல்ட் வந்து கேடஸ்டல் நம்ம சொல்றோம். அடுத்து, which survey deals information of quantity and collection data for the design of engineering project? இன்ஜினியரிங் என்னது? ரோடு, டேம் ரிசேர் பண்ணுறதுலாம் வந்து இன்ஜினியரிங் சர்வே. இப்போ இதான் இன்ஜினியரிங் ஃபுல்லாக வந்து இன்ஜினியரிங் சர்வேக்குள்ளே வரும். வாட் சர்வே டீல்ஸ் இன் அன்இர்த்தனிங் லைஸ் ஆஃப் த பார்ட்? அன்இர்த்தனிங்னா மண்ணுக்குள்ளேருந்து இர்த்தனைக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன பேர் வரும் அப்படின்னு கேட்குறேன். அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே. தொழில்பொருள் அலட்சியமானது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க, ஹவு மெனி லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் 30 மீட்டர் மெட்ரிக் செயின்? அதில் நடத்திருக்கீங்க 20 மீட்டர் மெட்ரிக் செயின் இருக்கும், 100 லிங்க் இருக்குமா? இங்கே இருக்க என்னது? 30 மீட்டர். ஓகேவா? ஸோ 30 மீட்டர்னா 150 லிங்க். எத்தனை இருக்கும்? 150 லிங்க் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இதுதான். சப்போஸ் 20 மீட்டர்னு கேட்டால் இது ஆன்சர். ஓகேவா? 20 மீட்டர்னு கேட்டால் 100 லிங்க், 30 மீட்டர்னு கேட்டால் 150 லிங்க். என்ன ப்ளஸ்னா, நீங்கள் மாதிரி ஆன்சரை செக் பண்ணிட்டு சமிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எதாவது கரெக்ட் தப்பு எதாவது ஈஸியாக ஞாபகம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நீ உட்காந்து PDF-ஐ செக் பண்ணணும் அப்புறம் தேவையில்லை, ஆன்லைன் மூட் தான். அப்புறம் நீ ஆன்சர் கூட கிளிக் பண்ணி வந்துட்டு சைன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதெல்லாம் ஆன்சர் கரெக்டு, எதெல்லாம் ஆன்சர் தப்புங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். உங்கள் ஸ்கோர் கார்டு உடனே வந்துடும். உடனே நீ என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் டிஸ்பிளே சேர்ந்துவாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் ரெடியூஸ் சாம்பிளுக்காக இருக்கும். புரியுதா? டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 கேள்வி இருக்குது. ஓகேவா? ஒரு யூனிட் 150 கேள்வி, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சாம்பிளுக்காக 20 கொஸ்டின் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்பர் தரேன், அந்த நம்பர் என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேர் மட்டும் ஏன் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணுமா? ஓகே. விச் சாலிட் ஹேஸ் 8 ஈக்வல் ட்ரையாங்கிள் ஃபேஸ்? 8 ஈக்வல் ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கிறது அப்படின்னா ஆக்டாஹெட்ரன். ஓகேவா? ஆக்டாக தான் இருக்கும், 8 சைடு இருக்கும். அடுத்து, விச் லைன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் த ஆர்க் ஆஃப் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் ஃபியூச்சர்ஸ்? எந்த லைனுக்கு இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் ஃபியூச்சர் வந்து சென்ட்ரல் லைன் தான் இருக்கும். சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் பிரிக்கிறது சென்ட்ரல் லைன். ஓகேவா? அடுத்து, இங்கே சம்ஸ் கேட்பாங்க, கால்குலேட் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன் மீட்டர், த சைஸ் ஆஃப் காம்பவுண்ட் ரேங்க் 15 mm. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டால் மட்டும் தான் தெரியும். டெஸ்ட் போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா, அவங்க கொடுத்துருக்காங்க காலேஜ் ஆக்சுவல் சைஸ் கேட்குறாங்க, த சைஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்து 15 mm ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 15 டிவைட் பண்ணிடலாம், இன்ட்டு போனால் 0.075 பண்ணோம்னா என்ன வரும்? 2000. ஆனால் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? எம்எம்ல இருக்குது. ஸோ எம்எம்ல வரும். நீ டக்கர் 2000 எம்எம்ல போட்டிங்கன்னா இது தப்பு, ஏன்னா 2000 மீட்டரில் இருக்குது. ஸோ 2 மீட்டர் சார், 2000 ஆன்சர் போட்டுருவோம் டக்குனு. ஆன்சர் எதுவும் போட்டுறக்கூடாது, அது மீட்டர் எம்எம் பார்த்து போடணும். ஸோ 2 மீட்டர் தான் ஆன்சரு, அது டக்குனு வரணும். ஓகேவா? ஏன்னா எம்எம் மீட்டராக மாற்றணும், அதை பார்த்து போடணும். அது சம்பாருங்க, வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட்? எல்சி கேட்குறாங்க, எம்எஸ்டி கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சார் பண்ணணும் லிஸ்ட் ஒன்று கேட்டா அப்படின்னா, எல்சி கிராமா என்ன பண்ணுவோம், 3 mm, இந்த மீன்ஸ் டிவிஷன் எவ்வளோ 10 பை 10 பண்ணோம்னா 0.3 mm. ஸோ ஆன்சர் ஏ. ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்களேன், கேட்கறது என்ன கேட்குறாங்க, எம்எஸ்டி நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 1 MST 2 mm
லீஸ் கவுண்ட் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சார் பண்ணும், இப்போ 2mm ஜேபி 0.20 அடிச்சு போடலாமா, இன்ட்டு பண்ணிடுங்க 100 × 200 × 20 வரும், இது 1 டைம் இது 10 டைம் இப்போ ஸோ ஆன்சர் வந்து 10. புரியுதா, கொடுத்து எம்எஸ்சி வேல்யூ லிஸ்ட் கொண்டு வெயிட் பண்ணணும், 0.20 இருக்கு பாயிண்ட் ரிமூவ் பண்ணும், அதுக்காக என்ன பண்ணுறேன் 2 0 மேலே போய்க்கிறீங்க 200 பெருக்கிறேன், 100 பெருக்கிறேன் என்ன ஆகும், 2 × 100 ஓகேவா, 2 × 100 இங்கேயும் 100 இன்ட்டு பண்ணுறேன், அப்போ என்ன 2 பாயிண்ட் போயிடும்ல, இந்த பாயிண்ட் போயிடும் 20 ஆயிரும், இது 200 ஆயிரும் அடிச்சு போட்டால் ஆன்சர் வந்து 10. புரியுதா, சரி வாட் இஸ் த ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல்னா எம்எஸ்டி பை என் தான், எல்சிக்கு ஃபார்முலா அது போடல, எம்எஸ்டி பை லீஸ்ட் கவுண்ட் கேட்டேன்னா எம்எஸ்டி பை என் போட்டால் ஆன்சர் வந்துடும். அடுத்து வாட் இஸ் த டெசிக்னேஷன் ஆஃப் 420 × 594 எம்எம் பேப்பர் சைஸ், இப்போ என்னன்னா இந்த சைஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு, இது என்ன A1 A2 A3 A4 கேட்குறேன், ஸோ 420 × 594 A2 சீட். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க A1 சைஸ் என்ன, ஆல்ரெடி போன டெஸ்ட் நடத்திருக்கீங்க, இந்த ஆளுது ஆல்ரெடி போன டெஸ்ட் எடுத்து பாருங்க, போன டெஸ்ட் டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அதில் A1 A3 A4 சைஸ் சொல்லியிருக்கேன், அடுத்து பாருங்க கண்டிப்பா தெரியும் ஓகேவா, A4 தான் சொல்லியிருக்கேன், 210 × 297 ஓகேவா, இன்னும் ஒன்று டெஸ்ட் சொல்லி ஒன்று சொல்லியிருக்கேன் அதை எடுத்து பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அது கொஸ்டின் வரும் ஓகேவா. அது வாட் இஸ் த பார்ட் ஆஃப் சர்க்கிள் பவுண்டட் பை 2 radii ஆன் இன் ஆர்க், 2 radii செஞ்சு ஆர்க்கில் அது பேர் என்ன, அது பேர் செக்டார், அது கேட்பாங்க கொஸ்டின்ல, சர்க்கிள் பவுண்டட் பை 2 radii ஓகேவா, சர்க்கிள் பவுண்டட் பை 2 radii ஆன் ஆர்க்கில் வேணால் அது பேர் செக்டார் ஓகேவா, ஆ சர்க்கிள் வேறு செக்டார் வேறு செக்மெண்ட் வேறு ஸ்விம் சர்க்கிள் வேறு கொடுக்குறீங்க. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஸ்டாக் ஹெட் அண்ட் பிளேட் இன் டி ஸ்கொயர், என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் கேட்குறாங்க, என்ன சார் ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பிளேட் இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க, இப்போ ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க 90 டிகிரி ஓகே, ஆன்சர் வந்து 90 டிகிரி ஓகேவா. தென் வாட் இஸ் த A4 பேப்பர் அன்ட்ரிம்டு சைஸ், நமக்கு ஒன்றும் இல்லை ட்ரிம் படித்தா போதும், அன்ட்ரிம் படிக்கணும் தேவையில்லை, இப்போ ஆனால் நம்மளை அன்ட்ரிம் கேட்குறாங்க நமக்கு தெரியும் 210 × 297 ஸோ இதை விட இது வந்து ட்ரிம்டு, இது என்னது ட்ரிம்டுக்கு, ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ நியர் ஆன்சர்ஸாக போட்டுலாம், ஸோ பார்த்தீங்கன்னா இதை விட இது ஆன்சரு, ஸோ 240 × 330 ஓகேவா, ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆட் அப்படி என்ன பண்ணலாம் போட்டுலாம், ரொம்ப குழப்பி தான் தேவை, புரியுதா, இது வந்து என்னது A4 புரியுதா, அப்போ இது என்ன சார், இது A3 இது A2 ஓகேவா, இது A2 சைஸு இது A3 சைஸு இது A5 எல்லாமே வந்து அன்ட்ரிமோட சைஸ் அதான் சொல்லிடுறேன், எல்லாமே ட்ரிம் கிடையாது அன்ட்ரிம் ஓகேவா, அன்ட்ரிம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிம் ட்ரிப் பண்ணி எம்எம் பண்ணும் போதும் அன்ட்ரிம் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா போதும். 20 question பாருங்க, இப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் த பிஏ ஸ்கோர் நம்பர் ரெக்கமெண்ட் ஃபார் ஃபோல்டிங் ஆஃப் த ட்ராயிங் ஷீட், இப்போ ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஐஎஸ் கோட் இருக்கு, இப்போ எல்லாமே IS 1164 தான் 664 தான், ஆனால் எது அப்படிங்கிறாங்க 1986 ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸோ 20 பார்த்துருக்கோம், ஆனால் நம்மகிட்ட 50 questions இருக்குது ஓகேவா, 50 questions இருக்குது, இதுவும் ஃபஸ்ட் யூனிட் தான் பேசிக் யூனிட் ட்ராயிங் தான், அடுத்த வருஷம் சொல்லித்தரேன் அதுவும் பேசிக் யூனிட் 50 questions இருக்கும், ஸோ டோட்டலாக ஒரு யூனிட்டுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டு 150 questions இருக்கும், ஸோ இதை படிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும், புக்கில் தான் கொஸ்டின் எடுத்துருக்கோம், ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே போதும் கண்டிப்பாக எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சார் இந்த மாதிரி டெஸ்ட்டு ஃபுல்லாக வேணும் சார் நான் போட்டு பார்க்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கோல்டு தெரியாத நம்பர் 770-81-97-281 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா, டெஸ்ட் பேட்ச் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, மெட்டீரியல் உங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, டெஸ்ட்டு உங்களுக்கு தமிழ்லாம் கொடுப்போம், இது இங்கிலீஷு நம்ம தமிழ் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு PDF தமிழ்லாம் உங்களுக்கு கொடுப்போம், ஸோ நம்பர் கால் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கேட்டுக்கலாம், ஃபீஸ் கம்மி தான், கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா, ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சேன், ஏன்னா ஜனவரி மாதம் எக்ஸாமு இப்போதே படிக்க ஆரம்பிச்சா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நம்ம அடுத்தபடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் டிஸ்கஷன் காட்டுறேன், அதே நீங்கள் பார்த்து ஒரு இடம் பார்ட் 1 பாருங்க, அதுவும் கேட்குங்க ட்ராயிங்னா 20 questions உங்களுக்கு கிடைக்கும், இது 20 questions அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அடுத்து டெஸ்ட் 3 உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா, தேங்க்யூ.